ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம சீக்ரெட்டில் ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருந்தோம். அது அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம வந்து டிவி, ஹோம் தியேட்டர், செட்டாப் பாக்ஸு இது மாதிரி எதுலேயுமே கனெக்ட் பண்ணி இன்னுமே வீடியோ வந்து அப்லோடு பண்ணலை. நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து டேரெக்டாக டிவியில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு சில ஃபார்மெட் மட்டும் தான் நமக்கு ஒர்க் ஆகும், எல்லா ஃபார்மெட்டுமே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டரில், எல்இடி டிவியில், அதுக்கப்புறம் செட்டாப் பாக்ஸில், இது மூணுலேயுமே நம்ம ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணி அது எந்தெந்த டிவைஸில் வந்து ஒர்க் ஆகுது, நம்ம வந்து ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணி வீடியோஸ் இந்த மாதிரிலாம் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். நம்ம எல்லா டிவைஸுமே கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா, ரென்ஸ்வியூ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என் கையில் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டில் 2 TB ஹார்ட் டிஸ்க்கு, 1 Touch அப்படிங்கிற மாடல் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம ஃபஸ்ட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். 1 Touchங்கிறது இங்கே ஒன்று ஷோ ஆகுது, இங்கே ஒன்று ஷோ ஆகுது. நான் அந்த ஹார்ட் டிஸ்க்கை வாங்கும் போது எனக்கு வந்து 1.81 TBயுமே ஒரே ஃபோல்டரில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஹோம் தியேட்டர் டிவியில் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 500 GB மட்டும் பார்ட்டிஷன் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோல்டரில் வந்து பிரித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், 1 Touchங்கிறதுல இதில் வந்து 1.33 TB போட்டிருக்கு, அதாவது 1330 GB ஒரு ஃபோல்டரில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 500 GB மட்டும் எக்ஸ்ட்ரா தனியாக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து பார்ட்டிஷன் போடுறது. அது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம். பார்த்திங்கன்னா ஃபார்மெட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இதில் பாருங்கள் உங்களுக்கு 2 ஃபார்மெட் ஷோ ஆகுது. ஒன்று வந்து NTFS டிஃபிகல்ட்னு போட்டிருக்கு, இன்னொன்று எக்ஸ்பேர்ட்னு போட்டிருக்கு. நான் வந்து NTFSல வந்து கிளிக் பண்ணி ஃபார்மெட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேர்ட்டில் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து NTFS தவிர்த்து வேறு ஃபார்மெட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் 4 GB அதிகமான ஒரு ஃபைலை வந்து உங்களால் காப்பி பண்ண முடியாது. அதாவது நீங்கள் வந்து 1 GB 2 GB ஃபைலை காப்பி பண்ணி இந்த ஹார்ட் டிஸ்க்கை கூட ஃபுல் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஃபைலு 4 GB 5 GB 10 GB இருந்துச்சுன்னா அதை வந்து உங்களால் ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ண முடியுது. அதுக்கு உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை ஃபார்மெட் பண்ணி NTFSல கிளிக் பண்ணி இதை ஃபார்மெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு NTFSக்கு வந்து மாறிடும். இந்த மாதிரி உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை 2 TB வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை பார்ட்டிஷன் போட்டு ஒரு 500 GB இல்லாட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்ட்டிஷன் போடும்போது செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 500 GB மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பிரிச்சுட்டேன், NTFS ஃபார்மெட்டில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செட்டாப் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்இடி டிவியில் கனெக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செட்டாப் பாக்ஸையும் டிவியும் வந்து ஆன் பண்ணியிருக்கோம், ஹோம் தியேட்டர் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் இருக்கேன்ட்டு, அதில் வந்து நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணிக்குவோம். நான் வந்து எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை HDMI 2 செலக்ட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்குவோம். பாருங்கள், உங்களுக்கு வந்து செட்டாப் பாக்ஸோட UI வந்து டிவியில் வந்து காட்டிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணிடலாம். ப்ரிப்பேரிங் சீக்ரெட் USB டிரைவ்னு காட்டுது. நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் அந்த ஹார்ட் டிஸ்கில் உள்ள ஃபைல் வந்து ரீட் ஆகுதா என்னென்னு. ஃபஸ்ட்டு நம்ம VLC பிளேயர் வந்து செக் பண்ணுவோம். இதில் பாருங்கள், நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஷோ ஆகலை, நமக்கு வந்து வெறும் இன்டர்னல் மெமரி மட்டும்தான் காட்டுது. ஹார்ட் டிஸ்க் வந்து நமக்கு கனெக்ட் ஆகிருந்துச்சின்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல்னு வந்து காட்டும், அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம அதில் உள்ள ஃபைலை வந்து ரீட் பண்ணி நம்ம வந்து வியூ பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து ஷோ ஆகலை. இதில் நெக்ஸ்ட்டு நம்ம கொடி பிளேயரில் ட்ரை பண்ணுவோம். கொடி பிளேயரில் மியூசிக் வீடியோஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணுவோம். இதில் பாருங்கள், நமக்கு வந்து USBன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஷோ ஆகும், இதில் நமக்கு எதுவுமே ஷோ ஆகல. மியூசிக்லேயும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு USB ஃபைல் எதுவுமே ஷோ ஆகல. நமக்கு ஹார்ட் டிஸ்கே வந்து இதில் வந்து காட்டலை. நமக்கு நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு ஆண்ட்ராய்டில் வந்து செக் பண்ணுவோம். நமக்கு VLC பிளேயரில், கொடி பிளேயரில் எதுவுமே வந்து நமக்கு ஃபைல் வந்து காட்டலை, சாங்ஸ் மூவிஸ் எதுவுமே. ஆனால் நமக்கு ப்ரிப்பேரிங் USB 1 Touchன்னு காட்டுச்சு USBல. நம்ம வந்து ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதில் ஸ்டோரேஜில் ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸில் டிவைஸ் ப்ரிப்பரன்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜின்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனு. ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் இன்டர்னல் வந்து 4.4 GBன்னு காட்டுது. கீழே பாருங்கள் நமக்கு 1 Touch அடுத்து செகண்ட் ஸ்பேஸ்னா 2 டிஸ்க்குமே காட்டுது. ஆனால் என்ன காட்டுதுன்னா கரப்டடு செலக்ட் டு ஃபிக்ஸுன்னு காட்டுது 2 டிஸ்க்குமே. ஆனால் இதை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்மெட் பண்ண சொல்லி கேட்கும். ஃபார்மெட் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து 2 டிஸ்க்கு 3 டிஸ்க்குன்னு வந்து பிரித்து பார்ட்டிஷன் மாதிரி விழுந்துடும்.
ஆனால் உங்கள் ஃபைல் எல்லாமே எரேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டிஸ்கை வந்து உங்களோட ஹார்ட் டிரைவை ஹோம் தியேட்டரில் டிவியில் போட்டிங்கன்னா எதுலேயுமே எடுக்கலை. நான் இது மாதிரி வந்து ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி தவறு வந்து பண்ணிடாதீங்க. இந்த செலக்ட் டு ஃபிக்ஸ் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணோம்னா நீங்கள் அதில் ஃபார்மெட் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றினீங்கன்னா தான் அது ஒர்க் ஆகும். நான் வந்து ஏற்கனவே ஒரு பென்ட்ரைவ் வந்து அது மாதிரி கரப்டடுன்னு காட்டுச்சு. அதை ஃபிக்ஸ் கொடுத்தோன்னே அதுக்கப்புறமும் கூட அது ஒர்க் ஆகலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களோட ஃபைல் வந்து எரேஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அதில் கனெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அதை வந்து ஃபிக்ஸ் கொடுத்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஹார்ட் டிஸ்க் கனெக்ஷன் பண்ணுறதுல பென்ட்ரைவ் வந்து நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ணோம்னா எல்லாமே வந்து நமக்கு ஷோ ஆகும். இந்த மூவிஸ் எல்லாமே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு எல்இடி டிவியில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். என்கிட்ட மீ டிவி 32 இன்ச்சு, ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிவி. இதில் வந்து டால்பி சப்போர்ட் கிடையாது, டிடிஎஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம அதில் கனெக்ட் பண்ணி ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ செட்டப் பாக்ஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். செட்டப் பாக்ஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிவியோட மெனுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து செட்டப் பாக்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு டிவியில் வந்து ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணிட்டோம். அதில் நமக்கு பாருங்கள் கனெக்ட் பண்ணோன்னே யூஎஸ்பி டிவைஸ்னு காட்டுது. இதில் பாருங்கள் 2 USB காட்டுது. நம்ம வந்து ஒரு யூஎஸ்பி வந்து கிளிக் பண்ணிக்குவோம். இதில் உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து 1.4 TBனு காட்டுது. செகண்ட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 GB காட்டுது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டரில் தான் நம்ம வந்து ஃபைலை வந்து வச்சுருந்தோம். இதை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். இதில் பாருங்கள் ஆடியோ, ஃபோட்டோஸ், வீடியோஸ்னு 3 ஃபோல்டர் இருக்குது. இல்லை ஆடியோஸில் நமக்கு வந்து டால்பி ஆடியோஸ், டிடிஎஸ் இதெல்லாமே இருக்குது. எஃப்எல்எஸ்சி, மாஸ்டர் ஆடியோஸ், MP3 இதெல்லாம் இருக்குது. நமக்கு எஃப்எல்எஸ்சியில் வந்து ஒரு ஆடியோஸ் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். சாங்ஸ் வந்து ப்ளே ஆகுது. அடுத்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு ப்ளூரே வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இது பாருங்கள் டிடிஎஸ் HD மாஸ்டர் ஆடியோ. இதை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்னு. மேலே பாருங்கள் டிடிஎஸ்னு லோகோ காமிக்கிற சைடில். நமக்கு டிவியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிஸ்க்கு எம்ஐ டிவியில் நீட்டாக ஒர்க் ஆகுது. நான் சொன்ன மாதிரி ஃபார்மெட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா நமக்கு பென்ட்ரைவில் எல்லா ஃபைலையுமே ஒரே இதில் காப்பி பண்ணி நம்மளால் வியூ பண்ண முடியாது. இதே நமக்கு ஹார்ட் டிஸ்காக இருந்துச்சுன்னா அதிலே வந்து எல்லா விதமான ஃபைல்ஸ், சாங்ஸ் எல்லாமே நம்ம ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அது வந்து கரெக்டான ஃபார்மெட்டில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் டிவி எல்லாமே எடுக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் அது வந்து ஒர்க் ஆகலை. நம்ம அது சொல்கிற ஃபார்மெட்டில் நம்ம இது பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஹார்ட் டிஸ்க் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிவி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஃபிஷியல் ப்ளேபேக் இருக்கனால நமக்கு வந்து இது எல்லாமே நீட்டாக ஒர்க் ஆகுது. நமக்கு இந்த டிவியில் வந்து விஎல்சி பிளேயர் இருக்குது. அதில் நமக்கு வியூ கார்டு தான் என்னென்னு பார்த்துருவோம். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் நமக்கு விஎல்சியில் வந்து காட்டவே இல்லை. டிவியில் நமக்கு அது மாதிரி காட்டு தான் பார்ப்போம். இங்கே பாருங்கள் டிடெக்ட் பண்ணியிருக்கு, அது வந்து எஸ் கொடுப்போம். நமக்கு பென்ட்ரைவ் மாதிரி உடனே வந்து ஒர்க் ஆகலை. எஸ் கொடுத்து 2-3 டைம் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் லோட் ஆகிட்டு நமக்கு ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள் இதில் இன்டர்னல் மெமரி இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1 டச்சு, செகண்ட் ஸ்பேஸ்னு 2 டிஸ்க் வந்து ஷோ ஆகுது. நம்ம 1 டச்சை கிளிக் பண்ணிக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து நமக்கு ஷோ ஆகுது. நம்ம 4K வீடியோஸ் ஒன்று ப்ளே பண்ணி பார்ப்போம். டிவியில் 4K சப்போர்ட் கிடையாது, இருந்தாலும் நமக்கு ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நமக்கு 4K வீடியோஸ் வந்து ப்ளே ஆகுது. ஆனால் நமக்கு 4K சப்போர்ட் கிடையாது டிவியில். நம்மளால் நார்மலாக 1080p என்ன கிளாரிட்டி வருமோ அதுதான் பார்க்க முடியும். ரியல் 4K நம்மளால் பார்க்க முடியாது. ஹார்ட் டிஸ்க்கு டிவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஈஸியாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம டிவி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க்கை நம்ம ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஹோம் தியேட்டரில் எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து டிவிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம ஹோம் தியேட்டர் ஆன் பண்ணிக்குவோம். நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சோனியில் HD IV 300 ஹோம் தியேட்டரு. இது வந்து 2 TB ஹார்ட் டிஸ்க்கை லோட் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம் யூஎஸ்பியில். இப்போ நான் ஹோம் தியேட்டரை வந்து ஆன் பண்ணிட்டேன். நம்ம டிவியில் வந்து கேபிள் HDMI 1 வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். இதில் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் கனெக்ட் பண்ணே பாருங்கள், இதில் வந்து டிவிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நான் ஆப்டிக்கலில் கனெக்ட் பண்ணதில் இருக்குது. நம்ம ஹோம் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஹோமை செலக்ட் பண்ணோன்னே நமக்கு யூஎஸ்பி டிவைஸில் பாருங்கள் 1 டச் அப்படிங்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து நமக்கு ஷோ ஆகுது. இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்குவோம்.
இதில் நமக்கு பாருங்கள் ஆடியோஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நமக்கு காட்டுது. இதில் வந்து நம்ம ப்ளூரே வீடியோஸ் வந்து ஒன்று கிளிக் பண்ணிக்குவோம். நமக்கு எல்லா வீடியோ சாங்ஸுமே ஷோ ஆகுது. நம்ம ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நமக்கு மேலே பாருங்கள் டிடிஎஸ் ஹெச்டி ஹை ரெசல்யூஷனில் 7.1 சேனல் ஒர்க் ஆகுது. நமக்கு ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகுது. நம்ம சாங்ஸ் ஏதாச்சும் ஒன்று ப்ளே பண்ணுவோம். நம்ம அதிகமாக ப்ளே பண்ணோம்னா காப்பிரைட் வந்துடும். அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். டால்பி ஆடியோஸ் வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். நமக்கு சாங்ஸ் ஒர்க் ஆகுது. ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் தேட்டர்லேயும் நல்லா ஒர்க் ஆகுது, டிவிலையும் நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் நமக்கு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் அது சொல்கிற ஃபார்மெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து அது மாதிரி கனெக்ட் பண்ணி அதை செக் பண்ணி பாருங்கள். நான் செக் பண்ணி பார்த்ததில் ஒரு பென்ட்ரைவ் வந்து எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அது வந்து ஸ்டக்காக ஒர்க் ஆக ஆரம்பிக்குது ப்ளே பண்ணும்போது. ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் தியேட்டர் டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது, அதாவது லேப்டாப்பில் ஏதாவது ஒரு டிவைஸில் அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போது, அந்த டிஸ்கை டக்குன்னு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கும் போது டக்குன்னு வேகமாக போட்டிங்கனாலோ அது ப்ராப்ளம் வந்துடும். அதனால் அது ரீட் பண்ணும்போது அதை டச் பண்ண மாதிரிங்க, அப்போ தான் அது வந்து சேஃபாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்மெட்டில் ஹார்ட் டிஸ்க் வந்து டிவியில் ஹோம் தியேட்டரில் இந்த செட்டப் பாக்ஸில் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ரென்சிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.